ஹலோ வீவர்ஸ், முட்டை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 3 முட்டை எடுத்துருக்கேன், 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் குக்கரில். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும், அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அப்புறம் மிளகுத்தூளை போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு காரமாகவே போடலாம், சளிக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதித்த பிறகு பச்சை வாசனை போய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றிடணும். பாருங்கள், அழகாக ஊற்றியாச்சு. 3 முட்டை எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எத்தனை பேருக்கு போடணுமோ அத்தனை முட்டை போட்டுக்கோங்க. கலக்கி விடக்கூடாது, அப்படியே குண்டு குண்டாக வரும் வெந்து. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. முட்டை சூப்புக்கு கொஞ்சம் நெய் போட்டு கடாயில் தாளிச்சிடலாம். அந்த நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு தாளித்து சூப்பில் ஊற்றிடுவோம். சுவையான முட்டை சூப் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிடுங்க, சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.